வாங்க, இது அமெரிக்காவில் பண்டிகை காலம், விடுமுறை காலம், இது எல்லாத்துக்கும் மேலே பரிசு காலம், பரிசு மழை. என்னன்னு பார்க்கலாமா? இது கிறிஸ்மஸ் சீசன், ஹாலிடே சீசன் இல்லையா? விதவிதமான வகை வகையான பரிசு பொருட்கள் அமெரிக்கர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிப்பாங்க. இப்போ இந்த வருஷம் கொரோனா பொருளாதார தாக்கம் உலகம் முழுக்கவே இருக்குது. அது அமெரிக்காவையும் விட்டு வைக்கலை. அமெரிக்காவிலையும் நிறைய பேருக்கு வேலை இழப்பு, பொருளாதார பின்னடைவு அப்படின்னு பல பொருளாதார சிக்கல்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இந்த பண்டிகை காலத்தில் எளிமையான, ஓரளவுக்கு எல்லாராலையும் வாங்கக்கூடிய பரிசு பொருட்கள் சிலதை பார்க்கலாம், ஒரு அஞ்சு பார்க்கலாம். இந்த பரிசு பொருட்கள் முக்கால்வாசி அமெரிக்கர்களுக்கு பிடிச்சமானதாகவும் இருக்கும், நிறைய பேர் இந்த பரிசை பரிமாறிப்பாங்க. என்னென்னு பார்க்கலாம். குயிக், ஈஸி அண்ட் பெஸ்ட் கிஃப்ட்ஸ் ஃபார் த ஹாலிடே சீசன் பார்க்கலாமா? நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட பேர் ஆதரவை தெரிவிங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களோட கவனத்துக்கு வரும். இப்போ நம்ம பரிசுகளை பார்க்கலாம். வாங்க வாங்க, நம்மளோட முதல் கிஃப்டை பார்க்கலாம். முதல் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாமா? சாண்டா கொடுக்குற முதல் கிஃப்ட் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் ரொம்ப ஈஸியாக எல்லாரும் வாங்கக்கூடியது, எல்லாருக்கும் பிடிச்சது ஸ்வீட் சாக்லேட்ஸ். இந்த ஸ்வீட் கிஃப்ட்டை பல வகையான சாக்லேட்ஸ் இருக்குது. நம்மளே நம்மளோட சாக்லேட் பதிவு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பெஸ்ட் சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பதிவு இருக்குது, பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் இருக்குது. சாக்லேட்ஸ் சாக்லேட்ஸை இங்கே நிறைய பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு கிறிஸ்மஸ் கால கிஃப்ட், ஹாலிடே சீசனுக்கு கிஃப்ட்ஸ் வகை வகையான சாக்லேட். ஏதாவது ஒரு சாக்லேட்டை அவங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறவங்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். நம்ம அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம். சாக்லேட்ஸ் ரொம்ப குயிக், ஈஸி, நம்ம பட்ஜெட்குள்ளே அடங்கிடும். வகை வகையாக இருக்குது. நமக்கு எந்த சாக்லேட்ஸ் நம்ம பட்ஜெட்டுக்கு ஒத்து வருதோ அந்த சாக்லேட் வாங்கி அழகாக கொடுத்துடலாம். அடுத்த கிஃப்ட் என்னென்று பார்க்கலாம். இதுவும் நிறைய பேர் விரும்பி வாங்கிப்பாங்க. அப்படி என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது நமக்கு ஒருவேளை அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிஃப்ட் கார்ட்ஸ். இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் இங்கே ரொம்ப சுலபமாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஐட்டம். இந்த கிஃப்ட் கார்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம் அவங்க. இந்த கிஃப்ட் கார்டு பல மதிப்பில் வாங்கலாம். $20 $500 வரைக்கும் கூட இந்த கிஃப்ட் கார்ட்ஸ் வாங்கலாம். இதை நம்ம அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு எந்த கடையில் என்ன பிடிக்குதோ அதை வாங்கிப்பாங்க. கொஞ்சம் நிறையவே ஒரு பாப்புலரான கிஃப்ட் இந்த கிஃப்ட் கார்ட்ஸ். இது ஜென்ரல் கிஃப்ட் கார்ட்ஸாகவும் கொடுக்கலாம், இல்லைன்னா இந்த கடைக்கு அப்படிங்கிற மாதிரி கடைக்கு ஒவ்வொரு கடை. இப்போ ஸ்டார் பாக்ஸ் இருக்குன்னா அந்த ஸ்டார் பாக்ஸ்க்கான கிஃப்ட் கார்டு கொடுத்துடலாம். இந்த ஸ்டார் பாக்ஸ் கிஃப்ட் கார்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு $20 அந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அவங்க அந்த கிஃப்ட் கார்டை யூஸ் பண்ணி அந்த கடையில் வாங்கிப்பாங்க. ஸோ இதுவும் இங்கே ஒரு ரொம்ப குயிக், ஈஸி, சிம்பிள் கிஃப்ட். அடுத்த கிஃப்ட் என்னென்னு பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு ஹோம்மேட் கிஃப்ட். ஹோம்மேட் கிஃப்ட்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹோம்மேட் கிஃப்ட்ஸ்னால் என்னன்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம வீட்டில் நம்ம கையால் ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா இங்கே இருக்கிறவங்க அதை விரும்பி வாங்கிப்பாங்க. ஹோம்மேடில் நிறைய இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் கேக்ஸ், குக்கீஸ் வீட்டில் பண்ணுவாங்க. கேக்ஸ் அண்ட் குக்கீஸை வீட்டில் பேக் பண்ணிவிட்டு அதை
அழகாக பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக்கில் போட்டு கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க 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 வீட்டில் பேக் பண்ண குக்கீஸை கொண்டு வந்து எல்லாரோடவும் பகிர்ந்துப்பாங்க. வகை வகையான குக்கீஸ் இருக்கும், அதெல்லாம் ஒரு நல்ல ஹோம்மேட் கிஃப்ட். குக்கீஸ் கொடுக்கலாம், ஹோம்மேட் கேக்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஹோம்மேட் ஜாம்ஸ் கூட கொடுக்கலாம். இங்கே ஜாம், ஃப்ரூட் ஜாம்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம வீட்டில் பண்ணி அழகாக ஒரு ஜாரில் போட்டு பேக் பண்ணி ஒரு கிஃப்ட் பேக்கில் போட்டு கொண்டு போயிட்டு கொடுத்துடலாம். இதுவும் நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் கிஃப்ட் ஐட்டம் சொல்லலாம். நம்ம இப்போ அடுத்த கிஃப்டை பார்க்குறோம். அடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இது ஹாலிடே சீசன். ஹாலிடே சீசனில் நிறைய பேர் வீட்டில் இருப்பாங்க ஹாலிடேஸ் இல்லையா. இங்கே அமெரிக்கர்கள் நிறைய பேருக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் இருக்குது. புக்ஸ் ஒரு பெஸ்ட் ஈஸி கிஃப்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு பிடித்த புக், பிடித்த எழுத்தாளர் எழுதின புக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்கி கொடுத்தோம்னா இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஆசையாக வாங்கிப்பாங்க. புக்ஸை நம்ம நல்ல ஒரு கிஃப்டாக இங்கே இருக்கிறவங்க விரும்பி வாங்கிப்பாங்க. புக் படிக்கிற பழக்கம் இங்கே நிறைய பேருக்கு இருக்குது. டெய்லி கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நேரம் புக்ஸ் வாசிப்பாங்க, நிறைய பேர் வாசிப்பாங்க. அதனால புக்ஸ் ஒரு நல்ல கிஃப்ட்னு சொல்லலாம். இந்த ஹாலிடே சீசனில் ஒரு குயிக் ஈஸி கிஃப்ட், ஒரு புக் ஐட்டம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ். ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்னால் இங்கே நம்ம யாருக்காச்சும் நம்ம கையில் செஞ்ச ஒரு ஆர்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம கையிலேயே பின்ன ஒரு நிட்டிங் பண்ணுவாங்க, கையில் பின்னுவாங்க, உள்ளன்னா பின்னுறதுக்குள்ளே அது பின்னுவாங்க. ஸோ அதில் நம்ம அழகழகாக ஸ்கார்ஃப், ஸ்வெட்டர் அதெல்லாம் கூட பின்னி கிஃப்டாக கொடுப்பாங்க இங்கே. அது ஒரு நல்ல கிறிஸ்மஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். நீ பாருங்கள், இப்போ இது ஒரு ஹேண்ட்மேடு ஸ்கார்ஃப் தான். இந்த மாதிரி ஒரு அழகாக நம்ம கையில் பின்னிட்டு அதை கொண்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலர், அதுவும் அவங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்கும், ஸ்வெட்டர் பின்னலாம், ஸ்கார்ஃப் பின்னலாம், ஹேட் பின்னலாம். இதெல்லாம் இங்கே நிறைய குளிரும் இல்லையா அமெரிக்காவில், இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட். இந்த ஹேண்ட்மேடு ப்ராடக்ட்ஸ் அது ஸ்வெட்டராக தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, நம்ம படம் வரைஞ்சி கூட கையில் கொடுத்தோம்னா அது ரொம்ப ஆசையாக வாங்கிப்பாங்க. ஒரு சர்வே எடுத்ததில் உங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுத்தா பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதில் நிறைய சொன்னதே எங்களுக்காக அவங்க தனிப்பட்ட அக்கறை எடுத்து கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரத்யேகமாக ஓகே ஒருத்தங்களுக்காக அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து கொடுக்குற கிஃப்ட்ஸுக்கு எப்போவுமே தனி மரியாதை உண்டு. அது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்டாக தான் இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம இந்த பதிவில் விலை குறைவாக அதே நேரத்தில் மனசுக்கு நிறைவாக எப்படி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நீங்கள் உங்களுக்கு இதுவரை இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, உங்களுக்கு அதில் எந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கீழே பதிவிடலாம். நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் சீசனில், ஹாலிடே சீசனில் யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்ன்ட்டு விரும்புகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம இவ்வளவு நேரம் இந்த பதிவில் அழகாக கிஃப்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஹாப்பி ஹாலிடேஸ், என்ஜாய் த கிஃப்ட் சீசன். மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி.